விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! ஒரு தேவ பிள்ளையுடைய பலங்க அது. நான் நாளைக்கு நிற்பேன். நாம் பாடினோமே, எனக்கு குறித்ததை அவருடைய வார்த்தைக்குள்ள எனக்கான பலன் இருக்கிறதுனாலதான் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண விடுங்கள். எங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வருவான், இவனை ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டா நீங்க அடிமை. இதுதாங்க தந்திரம். அவன் டைரக்ட் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் அதனால சொல்றான், இஸ்ரவேல் சேனையோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு இஸ்ரவேலுக்கு தெரியுதோ இல்லையோ பெலிஸ்தீனுக்கு தெரியும். ஏன்னா இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறது சவுல் அல்ல, கர்த்தர். ஆனா சவுலுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் என்ன பண்றான், ஒருத்தன் அங்கே விட்டுருவான். உங்க சார்பா ஒருவனை விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பின்னிட்டு ஓடினாங்க, சேனை ஓடிச்சு. சவுலின் சேனையில் இருக்கிறவங்க பயந்தாங்குள்ளிங்க கிடையாது, ஏதோ ஆள் சேர்க்கணும்னு ரோட்டில் போறவங்களை கூப்பிட்டது கிடையாது. 1 Samuel 14:52 நினைக்கிறேன், அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 1 Samuel 14:52 தானே கடைசி. சவுல் இருந்த நாளெல்லாம் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியாகிலும் பலசாலியாகிலும் காணும் போது எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். அப்ப சவுல் கூட இருக்கிறது யாரெல்லாம் சத்தமா சொல்லுங்க. அடுத்து பலசாலி, இவங்க தான் பின்னிட்டு ஓடுறாங்க. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மால் யுத்தம் பண்ண முடியாது. நமக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு. என் சரீர பலத்தை வைத்து சத்ருவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்ப நிக்கணும்னா எனக்கு என்ன பலன் தேவைன்னா தேவ பலன் தேவை. மோசே 80 வயசு தாத்தா சொல்றார், அமலைக்கு என்ன நான் நாளைக்கு நிற்பேங்கிறார். அதன் அர்த்தம் என்ன, ரெண்டுல ஒரு ஆள், ஒருத்தன் நாளைக்கு நிற்கிறான், இன்னொருத்தன் நாளைக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்குது, நாளைக்கு ஒருத்தன் நிற்கிறேன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒருத்தன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா! அப்போ தேவனுடைய கோலை பிடித்தவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா, யுத்தம் உண்டு. ஆமென். எரேமியா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார் தெரியும், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! ஒரு தேவ பிள்ளையுடைய பலங்க அது. நான் நாளைக்கு நிற்பேன். நாம் பாடினோமே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. தேவனுடைய கோலை பிடிக்கிறவனுக்கு நிச்சயம் இருந்ததுனால நின்னா. 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசேக்கு நிச்சயம் இல்லாததுனால பயந்து ஓடினான். நிச்சயம் இல்லாதவன் பயந்து ஓடுவான். என் கதை நாளையோ எத்தனை இரவுகள், எத்தனை இரவுகள் நினைத்திருப்போம், இனி ஒரு பொழுதை காண மாட்டோம் என்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நைட்டு தான் என் லாஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே அந்த நைட்டு நமக்கு தூக்கம் வராது. பிரச்சனை நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும் நாம் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய காரணம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தையை கர்த்தர் பிடிக்க வைத்ததுனால. எசேக்கியாவுக்கு ஏசாயாவை கொண்டு வார்த்தை சொல்லப்பட்டது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் இனி பிழைக்க மாட்டீர் என்று. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38வது அதிகாரத்தில் அதனுடைய 12:13 வாசியுங்கள். 12 கடைசி வாசிங்க. இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். இப்படி அவனுக்கு எண்ணம் இருந்ததுனால. அடுத்த வசனம், விடியற்காலம் மட்டும் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றல்ல, எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். இன்னைக்கு நைட்டோடு, அப்ப நைட்டு இனி ஒரு பொழுது இல்லைன்னு ஒருத்தனுக்குள்ள வந்துட்டுனாலே அவனுக்கு நைட்டு தூக்கம் அவுட்டு. விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். இப்படி எத்தனை சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோங்க, எத்தனை அமலேக்கியன், எத்தனை பெலிஸ்தியன். ஹல்லேலூயா!
இன்னைக்கு நிக்க காரணம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தைக்குள்ள எனக்கான பலன் இருக்கிறதுனாலதான் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹாலேலூயா, 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 ஆமென். தானியேலுடைய சூழ்நிலையை பாருங்க. தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டு ஆமென் தளர்ந்து கீழே விழுகிறான். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் நான் வாசிக்கிறேன். அந்த கடைசி வார்த்தைகளை மட்டும் வாசிக்கிறேன். 15 கடைசியில் சொல்றாரு, பேச்சற்று போனேன். 16 கடைசி, பலனற்று போனேன். 17 கடைசி, இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. அதாவது மூச்சு விடுவதற்கு கூட பலன் இல்லை. ஒருத்தங்களால மூச்சு விட முடியலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கரெக்ட், ஆக்சிஜன் 5, 10, 15, 20 போய் போய் அதுவும் முடியலைன்னா வென்டிலேட்டர்ல கொண்டு வைப்பாங்க. இப்ப அந்த ஸ்டேஜில் இருக்கிறார் யாரு? தானியேல். அவர் சொல்றார், பலனற்று போனேன், இனி என்னில் பலன் இல்லை, மூச்சும் இல்லை. மூச்சு விட முடியாத நிலைக்கு தானியேல் இருக்கிறான். இப்பொழுது 18-19 வசனங்களிலே, அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன்கொண்டு கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. பேசுகையில் நான் திடன்கொண்டு, அதாவது மூச்சு விட கூட பலன் இல்லாத ஒருவனுக்கு வேண்டிய பலன் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், மூச்சு விடுவதற்கு கூட பலன் இல்லாத ஒருவனுக்கு வேண்டிய பலன் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒழுங்க மூச்சு விடணும்னா கேட்கல வார்த்தை எடுத்துக்கொண்டு போகணுமா, பிடித்து கொண்டு போகணுமா? ஹல்லேலூயா. இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக கண்களை மூடிச்சு வைப்போமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்க எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்தவர்கள் உனக்கு ஒருவரும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று தகப்பனே வசனத்தின் மூலம் அப்பா எங்களோடு பேசி கொண்டிருந்தீங்களே தகப்பனே. அப்பா எங்களுக்கு விரோதமாக அநேகம் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்கள் தகப்பனே. அப்பா என்னுடைய எலும்புகளை எப்பொழுது நொறுக்குவார்கள் என்று அப்பா எனக்கு தெரியவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டு கலங்கிக் கொண்டு கண் கலங்கிக் கொண்டு தகப்பனே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் இப்பொழுது இறங்கி சென்று ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்ல வசன வார்த்தையின்படி ஆவியானவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்துருக்கள் என்னை விட்டு மாறமாட்டார்களா, என்னை விட்டு தூரம் போக மாட்டார்களா என்று கலங்குகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் இப்பொழுது இறங்கி சென்று மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும் தடைகளும் தடை கெட்டுகளும் இந்த இரவுக்குள்ளே முடிவடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு சத்துருக்களும் சங்கரிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இப்பொழுது அந்த இடத்துல இறங்கி செல்லணும் அப்பா. அப்பா என்ன சூழ்நிலைகளை, அப்பா என்ன ஏக்கத்தில், என்ன எண்ணத்தில் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு சூன்யங்களும் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு எதிராக காணப்படுகிற ஒவ்வொரு சத்துருக்களும் இந்த இரவே முடிய பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே என்பதை அவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக ஆவியானவர் இறங்கி சென்று ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானுடைய கரம், ஆணி பழுதேற்ற கரம் அப்பா, அவருடைய இயேசுவின் நாமம் அந்த இடத்துல இறங்கி சென்று சத்துருக்களை முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானுடைய கரம் எல்லாரோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. மீதமுள்ள நேரத்தை நீங்க பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.